வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து பைக் பத்தி வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான விடையை தான் இப்போ நம்ம வந்து போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நண்பர் ஒருத்தர் வந்து என்ஸ் ஒன் சிக்ஸ்டி பிஎஸ் ஃபோர் பைக் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சு தான் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு மைலேஜ் வந்து இடத்துக்கிட்ட வந்து மாறுபடும் சிட்டிக்குள்ளே பெரும்பாலும் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் அதிகமாக போனீங்க அப்படின்னா மைலேஜ் குறைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதேமாதிரி வந்து புது பைக்கு ஒரு சர்வீஸ் தான் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ வந்து ட்ரைவ் பண்ணுற ஸ்டைலை பொறுத்து மாறும் நீங்கள் வந்து கம்மியான கியரில் வந்து அதிகமான வேகத்தில் போகிறது இந்த மாதிரி வந்து ஆர்பிஎம் மாற்றி நீங்கள் ஓட்டினாலுமே கூட மைலேஜ் குறையதற்கான வாய்ப்பு இருக்கும் புது பைக் அப்படிங்கிற காரணத்தினால முழுக்க முழுக்க வந்து நீங்கள் ஓட்டக்கூடிய சாலை மற்றும் டிரைவிங் ஸ்டைல் இதில் தான் பிரச்சனை இருக்குது இதையும் தாண்டி கரெக்டாக கரெக்டான ஆர்பிஎம்ல கரெக்டான கேரில் கரெக்டாக கரெக்டான ஸ்பீடில் போகிறீங்க அப்படியும் வந்து மைலேஜ் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து கேட்டு பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலும் உங்களுடைய டிரைவிங் ஸ்டைலில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து எஃப்எஸ்எட் பைக் வந்து வாங்க போகிறேன் ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எந்த வருஷம் பைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு வந்த மாடலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுலேயும் பைக் வாங்கும்போது எஃப்எஸ்எட் பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும் எஃப்எஸ்எட் வாங்கும்போது வந்து இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க ஏன்னா வெளிப்புற தோற்றம் நல்லா இருக்குன்னு பைக்கை வாங்கிட்டீங்கன்னா உள்ள இன்ஜின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அடிக்கடி வந்து வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இன்ஜின் கண்டிஷனை மட்டும் செக் பண்ணிட்டு வந்து வாங்குங்க இன்னொரு நண்பர் வந்து டியோ பிஎஸ் சிக்ஸ் வந்து லாங் டிரைவ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகலான்னு கேட்டிருக்காரு இன்னொரு நண்பர் வந்து டிஸ்கவர் பைக்கில் வந்து இரநூறு கிலோமீட்டர் லாங் டிரைவ் வந்து போகலாமா டிஸ்கவரில் ஏன் பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு டியோவாக இருந்தாலும் டிஸ்கவராக இருந்தாலும் லாங் டிரைவ் தாராளமாக வந்து போங்க என்ன நூறு சிசி அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பிரேக் விட்டு ஓட்டினீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகாது ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க டிஸ்கவரை பொறுத்த வரைக்கும் வந்து பஜாஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கவர் வந்து தற்காலிகமாக தான் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணலை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்லேயும் பேசிக்ஸ் அப்டேட் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு நண்பர் வந்து பல்சர் ஒன் எயிட்டினால் வந்து வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் இருபது கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணாலே வந்து இன்ஜினில் வந்து நாய்ஸ் வருது ஓவர் ஹீட் ஆகுது நான் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவேன் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுருக்கார் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இன்ஜின் ஆயில் தான் காரணமாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றினாலுமே அப்போ இன்ஜின் பாகங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் இன்ஜின் பாகங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இன்ஜின்குள்ள வந்து பிஸ்டன் ரிங்ஸ் இருக்கும் ரிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஓவர் ஹீட் ஆகும் அடுத்து கார்பரேட்டரில் செட்டிங் வந்து கரெக்டாக இல்லைனாலும் ஓவர் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது க்ளச்சு பிளேட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனாலும் ஓவர் ஹீட் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஸோ உள்ள இருக்கக்கூடிய பாகங்கள் ஒரு முறை இன்ஜினை பிரித்து வேலை பார்த்திங்க அப்படின்னா இல்லை உள்ள என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் அடுத்ததா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜாஜில் பல்சர் எஸ்எஸ் ஃபோர் பைக் எதுவும் அப்டேட் வந்திருக்கான்னு கேட்டிருக்காரு எஸ்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு இல்லை ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அப்டேட் தான் வந்துருக்கு நார்மலாக இந்தியாவில் வந்து ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பைக் வந்து விற்பனையில் இருக்கு இப்போ இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் இன்ஜின் பார்த்திங்கன்னா டொமினார் கேடிஎம் டியூக் த்ரீ நைன்ட்டி சிசியில் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் வச்சிருக்காங்க டிசைன் வைஸ் வந்து ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் வந்து இருக்கும் விலை வைஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது டொமினாரை விட விலை அதிகம் டியூக் த்ரீ விட விலை குறைவு இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் முதல்ல கொண்டு வர அதன் பிறகு வந்து இந்தியன் மார்க்கெட்ல அந்த பைக் வந்து விற்பனைக்கு வரும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹோண்டா யுனிகார்ன் பைக் கூட மைலேஜ் நண்பர் கேட்டிருக்காரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் வந்து வரும் அடுத்ததாக வந்து பிளாட்டினா ஹண்ட்ரட் சிசி பிளாட்டினா ஹெச் கேர் ஹெச்எஃப் டீலக்ஸ் எந்த பைக் வாங்கலாம் நம்பர் கேட்டிருக்காரு இதில் வந்து என்ன என்ன என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா பிளாட்டினா ஹெச் கியர் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பிளாட்டினா ஹண்ட்ரட் சிசியை விட ஹெச் கியர் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணாயிரம் ரூபாய் கூடுதல் விலை தான் அதேமாதிரி ஹெச்எஃப் டீலக்ஸோட கம்பேர் பண்ணும்போது விலை ஓரளவு வந்து ஈக்குவல் ஆகிடும் ஆனால் வந்து ஹெச்எஃப் டீலக்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹெச் கியர் வந்து பவர் அதிகம் நூற்றி பத்து சிசி பவர் அதிகம் அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடும் ஸோ அதுமாரி ஃப்ரண்ட்டில் வந்து ஆப்ஷனும் வந்து வந்துடும் மைலேஜும் நல்லா கொடுக்கும் ஸோ கொடுக்குற காசுக்கு ஓரளவு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்ஃபர்ட்டும் வந்து ஹெச் கியர் வரும் இருக்கும் ஸோ ஹெச் கியர் தேர்ந்தெடுத்திங்கன்னா நல்லது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஹைட் வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்ரு வெயிட் வந்து ரெண்டு கிலோகிராமு எனக்கு வந்து பெட்டரான ஒன் ஃபிஃப்டி சிசி பைக் சொல்லுங்க நண்பர் கேட்டிருக்காரு இந்த ஹைட் வந்து ஆவரேஜான ஒரு ஹைட் தான் ரொம்ப குள்ளோன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து இப்போ நார்மல் பல்சர் அப்பாச்சி பழைய பைக் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு தேர்வு அதை தாண்டி புது பைக்குன்னு பார்க்கும்போது எஃப்எசட் வந்து பிடிச்சிருந்தா எஃப்ஒ தேர்ந்தெடுங்க செட் தேர்ந்துடுங்க எஃப்ஃபு செட் வெர்ஷன் த்ரீயோட சீட் ஹைட் வந்து கம்மி தான் ஒரு இல்லை அப்பாச்சி ஃபோர் வீடோட கம்பேர் பண்ணும்போது எஃப்எஸ்எல் வந்து சீட் ஹைட் வந்து கம்மி வெயிட் வந்து நூற்றி முப்பத்தேழு கிலோகிராம் வரும் ஸோ அதனால் எஃப்ஒ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் பிடிக்காத பட்சம் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க வேறு பைக் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஜிக்ஸர் எஸ் எஃப் ஆர் ஃபைவ் இந்த மாதிரி பைக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ரைஸ் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு அது வந்து ஹேண்டில் பார் டைப்பை பொறுத்து தான் ஒரு சில ஹேண்டில் பார் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஆங்கிள் வந்து மாற்றிக்கலாம் ஒரு சில ஹேண்டில் பார் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து வெளி மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரை வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு பைக் டிசைன் பண்ணும்போது ஹேண்டில் பார்லாம் எப்படி டிசைன் பண்ணுவோன்னா நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன் உங்களுடைய சீட்டு ஹைட்டு ஏரோடைனமிக்ஸு உங்கள் கை வலிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து தான் டிசைன் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணும் பட்சத்தில் கைவலி முதுகொலி வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் பெரிய ஹேண்டில் பார்லாம் போட்டிங்கன்னா காற்று வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதை தாண்டி வந்து பள்ளம் வீட்டிலலாம் நீங்கள் போகும்போது அதிகமாக வந்து அடிப்படும் ஒரு ஒரு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க நார்மலாக ஸ்டாக்கு ஹேண்டில் பாரை விட ஆஃப்டர் மார்க்கெட் மார்க்கெட்டில் கொடுத்து நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து கிடைக்காது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக ஹேண்டில் பாரை வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஹேண்டில் ஒரு மாற்றி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது போன்ற இன்னும் போல ஆட்டோமொபைல் சம்பந்தமான சந்தேகங்களுக்கான விடையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி